இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா தெருக்குத்து வாஸ்து குறைபாடுகள் இருக்கும் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அதிகமாக நோயால் பீடிக்கப்படுவாங்க சரி இன்னும் என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அற்புதமான ஒரு மூலிகை உங்களுக்கு மேலும் 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 வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை அற்புதமாக கொடுக்கும் இதை ஆத்மார்த்தமாக செய்யும்போது நீங்க பார்க்கலாம் அப்படியே ஒரு மாற்றத்தை வந்து உணர முடியும் ஜெய் சாயிரம் இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா தெருக்குத்து இந்த தெருக்குத்து மூன்று தெருக்கள் கூடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்து குறைபாடுகள் இருக்கும் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அதிகமாக நோயால் பீடிக்கப்படுவாங்க எந்த ஒரு காரியத்தையும் சா அதாவது வந்து அவங்க நார்மலாக செய்ய முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் அந்த தெருக்கூத்து மனையை வாங்குறதுக்கே நிறைய பேர் பயப்படுவாங்க மீறி அப்படி வாங்கிட்டாங்க அப்படின்னும்போது அந்த இடத்துல ஒரு விநாயகர் வைக்கணும் அப்படின்வாங்க அந்த சில பேர் வந்து அந்த காம்பவுண்டில் விநாயகர் வைப்பாங்க இல்லை உள்ளேயே வந்து கட்டும்போதே விநாயகர் வந்து அந்த தெருக்கூத்தை பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி வைப்பாங்க சரி இன்னும் என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அந்த மூலிகையை கொண்டு தான் இப்போ இந்த தெருக்கூத்து வீட்டினுடைய அந்த எதிர்மறையான பாதிப்பை நீக்கி நம்மளுக்கு சாதகமான முறையில் அனைத்தும் இருக்கும்படி செஞ்சுக்க போகிறோம் இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பௌர்ணமி திதியில் நீங்கள் என்ன பண்ணணும் சென்னாய் உருவி அந்த சென்னாய் உருவியை வேரோடு எடுக்கணும் அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சென்னாய் உருவி செடியை முன்னாடியே பார்த்துட்டிங்க அந்த அற்புதமான மூலிகை என்னும்போது ஒரு மரக்கரண்டியை கொண்டு போய் அந்த இடத்த சுற்றி என்ன பண்ணணும் சுத்தம் பண்ணிடணும் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு மஞ்சள் கலந்த கஸ்தூரி மஞ்சள் கலந்த அந்த ஜலத்தை அந்த இடத்துல ஊற்றிட்டு ஒரு கற்பூரத்தை பொருத்தி நீங்கள் வேண்டிட்டு வரணும் எதுவும் நான் பௌர்ணமிக்கு முன்னாடி ஒரு முன்னண்ணே கூட வச்சுக்கலாமே வேண்டிட்டு வந்துடணும் பௌர்ணமி அன்னைக்கு அந்த செடியை நல்லா தோண்டி எடுத்து அந்த வேரோடு சேர்த்து அதை எடுக்கணும் கொண்டு வந்து அதில் என்ன பண்ணணும் முதல் பன்னீரில் அதை ஊற போடணும் பன்னீரை எடுத்து அந்த பன்னீரில் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கணும் மஞ்சள் துணியில் இந்த செடியை நல்லா மடித்து 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 தர்பயை வைத்து அதில் வந்து சுற்றணும் தர்பையை கொண்டு அதை சுற்றணும் சுற்றி அதை எடுத்து வைத்து அதில் மூணு குண்டு மஞ்சள் மூணு விரல் மஞ்சள் மூணு கஸ்தூரி மஞ்சள் அதில் தூக்கி வச்சுடணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பலம்புரி இடம்புரி அதை அதோடு சேர்த்துக்கணும் சேர்த்து அதை நல்லா மூட்டை கட்டிக்கணும் மூட்டை கட்டிக்கிட்டு அதை ஒன்பது நாள் பௌர்ணமியிலேருந்து ஒரு ஒன்பது நாள் பூஜை அறையில் குலதெய்வத்தை நல்லா மனசார ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வேண்டி 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 அதுக்கு அந்த செடி விருட்சம் இருக்கு இல்லையா அந்த விருட்சத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் தூப தீபங்கள் காட்டணும் குலதெய்வத்தை வேண்டி தூப தீபங்கள் காட்டி அதை என்ன பண்ணணும் தென் அதாவது வந்து அந்த கட்டக்கூடிய இது அப்படின்னு சொல்லும்போது முதல் நீங்கள் வேண்டக்கூடியது தெற்கு பக்கமாக வச்சு முதல் வேண்டிக்கணும் அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா வடகிழக்கு மூலையில் இப்போ வீட்டினுடைய வடகிழக்கு மூலையில் அதை நல்லா தெரியும்படி வெளியே கட்டிடணும் இப்போ வீட்டினுடைய அந்த காம்பவுண்டுன்னு சொல்லலாம் இல்லை செவ்ருன்னு சொல்லலாம் அந்த இடத்துல அதை நீங்கள் கட்டிட்டு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சாயங்கால வேலையில் இல்லை என்னால் சாயங்கால வேலையில் வந்து சாம்பிராணியோ இல்லை வந்து பத்தியோ காட்ட முடியாது செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி தினங்களில் அதுக்கு வந்து சாம்பிராணியும் பத்தியும் காட்டிக்கிட்டு வரீங்க அப்படின்னும் போது அந்த தெருகுத்தினுடைய பாதிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த உடல் ரோகத்தை கொடுக்கறது சண்டை சச்சுறு கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தடையாக்கக்கூடிய தன்மை ஒரு சுவிட்சம் இல்லாமல் ஒரு தன்மை எப்படா வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரப்போகிறோன்னு தவிக்கக்கூடிய உங்களுக்கு அந்த தெருக்குத்தினுடைய பாதிப்பைக்கு வந்து முதல் உங்களுக்கு வந்து செய்து உங்களுக்கு மேலும் 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 வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை அற்புதமாக கொடுக்கும் இதை ஆத்மார்த்தமாக செய்யும்போது நீங்கள் பார்க்கலாம் அப்படியே ஒரு மாற்றத்தை வந்து உணர முடியும் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இடம் வாங்குங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா மண்மன அமையும் திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல சுபகாரியங்கள் நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மூலிகையை கொண்டு நீங்கள் செய்யும்போது இது எப்படி பண்ணணும்னா வருடத்துக்கு ஒரு முறை இந்த மூலிகையை மாற்றணும் வருஷத்துக்கு ஒரு தடவை இதை எடுத்து என்ன பண்ணணும் ஒரு நீர்நிலையில் ஒரு சுத்தமான ஒரு கிணறு இல்லை வந்து ஏரி இருக்குது இல்லை குளம் இருக்குது இன்னும் வந்து கோயில் குளம்லாம் ரொம்ப விசேஷம் அந்த இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை செய்யணும் இதை செய்துட்டு பா பார்த்தீங்க அப்படின்னும்போது வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் இருக்கும் இந்த எளிய முறையை பயன்படுத்துங்க ஜெய் ஜாயிரா தோன்றி சாய் சாய்பாபா ஆயுர் தேவி ரிஷிகள் என் இருபத்தி ஐந்து பவானி நகர் பேரமனூர் சாமியார் கேட் மறைமலை நகர் செல் ஏழு இரண்டு ஒன்பது ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஏழு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு இது போன்ற அற்புத வீடியோக்களை காண லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்